திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இளைஞரை மிரட்டிய காவல் ஆய்வாளர் வலுக்கட்டாயமாக இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்றதால் பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்டுப் பெறலாம். செந்தில்குமார், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கணம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் குகன். இவர் வந்து இரவு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரயில்வே நிலையம் அருகே வாரி பேட்டரி என்ற கடையில் டீ வாங்குவதற்காக டீ கடைக்குள் உள்ளே நுழைந்துள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்ட காவல்துறையினர் சதீஷ் சிறப்பு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் இருசக்கர வாகனத்தை போய் சாவி எடுத்துக் கொண்டுள்ளார். அப்பொழுது எதுக்கு எடுக்க சாவியை எடுக்கிறீர்கள் என்று குகன் துணை சிறப்பு ஆய்வாளரிடம் கேட்டுள்ளார். இதனை தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இருசக்கர வாகனத்தை காவல் நிலையத்திற்கு உதவி ஆய்வாளர் எடுத்துச் சென்றார். அப்பொழுது காவல் நிலையம் சென்று குகன் கேட்டபொழுது அதிவேகமாக வந்ததாகவும் இரவு நேரத்தில் வந்ததாக கூறி காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்றோம் என்று காவலர் கூறினார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் குகன் காவல்துறையிடம் கேட்டபொழுது அதாவது வார்த்தைகள் தவறாக பேசியதாக கூறியும் பல்வேறு காரணங்களை கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை வாணியம்பாடி திருப்பத்தூர் செல்லும் சாலையில் குகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒரு மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அவ்வழியாக சென்ற வாணியம்பாடி கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மாணவரிடம் பேசி மாணவர்களிடம் பேசிய பொழுது சமரசம் ஏற்பட்டது. காவல் நிலையத்தில் அருகில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் சாலை மறியல் ஒரு மணி நேரம் நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் மங்கை கரைசி சம்பவத்திற்கு வராததால் பெரும் பரபரப்பு நிலையிட்டு ஒரு மணி நேரம் போக்குவரத்து கடும் பாதிக்கப்பட்டது. புத்தாடு தினம் என்பதால் போக்குவரத்து கடும் நெரிசலை ஏற்படுத்தியது. பிரகாஷ், கள விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.